ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆப்.திஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆப் நேம் வந்து வாட்பேட். இந்த ஆப்ல வந்து மோஸ்ட்லி நம்ம ஸ்டோரிஸ் எழுதிக்கலாம், அது இல்லாமல் நம்ம இருக்க ஸ்டோரிஸும் மடிச்சுக்கலாம். இதுல நிறைய ஸ்டோரிஸ் ப்ரீமியமா அவைலபிளா இருக்கும். அதுல நமக்கு ஃப்ரீயா ப்ரீமியமா 7 நாள் ஃப்ரீயா தராங்க, இல்லைன்னா நம்ம காசு கட்டி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்ல வந்து நமக்கு எதர் ஃபேஸ்புக்காக லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலமா லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டும் பெஸ்ட் தான். லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்த சில ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும். ஃபார்மாலிட்டிஸ் கேட்டு அடுத்து நமக்கு எந்த புக்கு எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்கும். அப்படி கேட்டதுக்கப்புறம் நமக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ள வரும். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நிறைய இருக்கும், ஹாரிட், லவபிள், இது எல்லாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அதை எடுத்து படிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு புக்குக்குள்ளே போவோம். புக்குக்குள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ப்ரிவ்யூ, அது வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு எல்லாமே நம்ம படிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பெய்ட் ஸ்டோரி இருக்கும். பெய்ட் ஸ்டோரி நம்ம காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே சைல்டுலேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் படிக்கிற மாதிரி புக்ஸ் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்தோம்னா அடுத்து சர்ச். இந்த சர்ச்சில் வந்து நம்ம எந்த மாதிரி புக்கு எதிர்பார்க்குறோன்னு படிச்சுக்கலாம். ஃபேண்டசி, ஹாரர், ஹியூமர், ஹியூமன்னா ஃபன், அந்த மாதிரி மிஸ்ட்ரி, பொயட்ரி, அந்த மாதிரி நிறையா இருக்கும். டீனேஜு, நம்ம ஸ்டில்லர், வேர் உல்ஃப். ஸோ உங்களுக்கு எந்த கலெக்ஷன் படிச்சுக்கோ அந்த கலெக்ஷன் எடுத்து படிச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஃப்ரீயில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு வந்தோம்னா இது வந்து லைப்ரரி. நம்ம ரீசெண்டாக என்ன புக் படிச்சிருக்கோம், எந்த புக்கு நம்ம ரொம்ப பார்த்துருக்கோம்னு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம தேட வேணாம் அந்த புக்கு, நமக்கு ஈஸியாக அந்த 3வது காலம் வந்தோம்னா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காலம் வந்து நம்ம புக்கு எழுதுறது. நம்ம ஓனாக புக்கு எழுதுறோம்னா நமக்கு கொஞ்சம் ஃபாரஸ்ட் கூடுவாங்க. சஞ்சாத ஆப்ஷன் வந்தாலும் நோட்டிஃபிகேஷனாக நம்ம ரீசெண்டாக அப்டேட்டு, இல்லை நம்ம ஏதாவது ஸ்டோரிஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணி அந்த யாரோ ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி அப்டேட் காட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெசேஜஸ். நம்ம யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தோம்னா இந்த இதுலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து நம்ம இந்த குவாரண்டைன் டேஸில் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டோரி ஆர்வலர்களுக்கு வந்து நிறைய ஈடுபாடோடு காட்டும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் பாய். Don't talk anymore.